கரவை கணங்கள் பல கரந்து கற்று கரவை கணங்கள் பல கரந்து சேற்றிரளி சென்று சிறு தோழிகளை எழுப்ப வேண்டும், பெண்களை எழுப்ப வேண்டும், கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எழுப்பணும். அதுல எத்தனை பேர் இருக்கா? அத்தனை பேரையும் எழுப்பினா நம்ம ஒரு பெண்ணுக்கு ஒரு பாசுரம்னு வச்சுட்டா வருஷம் முழுக்க திருப்பாவை பழகிட்டு வேண்டியதுதான். அதனால ஒரு 10 பெண்களை எழுப்பினால் அந்த விஞ்சி இருக்கக்கூடிய பெண்கள் இதுக்குள்ள அடக்கம் ஆயிடுவா. அப்பேற்பட்ட 10 பெண்களை 10 samples வச்சுக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பெண்களை எழுப்ப வேண்டும். எழுந்து ஒரு கோஷ்டியாக சென்று பகவானை துதிக்க வேண்டும், தொழ வேண்டும், பாட வேண்டும், அவருடைய குணாதிசயத்தில் ஈடுபட வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாள் ஆண்டாள். 6 பாசுரம் தொடங்கி 10 பாசுரம் ஈராக 5 விதமான பாகவதோத்தம ஸ்திரீகளை எழுப்பினாள். இது 11 பாசுரத்து பெண், ரொம்ப பணக்காரியா இருக்கக்கூடிய பெண். அப்ப அந்த பணக்காரியை யாரேனையும் இட்டு உறவு சொல்ல வேண்டும். என்ன உறவு என்பதுதான் 11வது பாசுரத்தின் சிறப்பு. கற்று கரவை கரங்கள் பல கரந்து, கற்று கரவை கண்ணுக்குட்டியோடு இருக்கக்கூடிய பசுக்கள். அதனால எப்பவுமே நம்ம சில பாசுரங்களில் பார்த்துருக்கோம், இட் இஸ் ஆல்வேஸ் ஜஸ்டிஃபைட் அண்ட் கரெக்ட் ஓன்லி இஃப் த மதர் ஆஃப் த மில்க் ஆஃப் த மதர் கவ் கோஸ் டு த காஃப். அந்த கண்ணுக்குட்டிக்கு தான் முதல் பால் போகணும். அப்படி இருக்கக்கூடிய பசுக்கள் அந்த காலத்து ஆயர்பாடியில இருந்துதான். அதை மேய்க்கக்கூடிய பசுக்கள்லாம் மேய்க்கக்கூடிய மனிதர்கள் இருந்தா முதல்ல அந்த பசு கிட்டேந்து வரக்கூடிய பாலை கண்ணுக்குட்டிக்கு கொடுத்துட்டு பாக்கி சேஷம் இருக்கிறத விஞ்சி இருக்கிறத தான் தான் பருகுவார்கள்.
ஆனால் இந்த மாதிரி ஒரு மாடு ரெண்டு மாடு ஒரு கண்ணுக்குட்டி ரெண்டு கண்ணுக்குட்டி இல்லை, அதனுடைய குரூப்ஸ் அதுவே பலருக்கு கற்று கரவை கணங்கள் பல கறந்து, அதுல பல கண்ணுக்குட்டியை கறந்து கரவை இனங்களை கறந்து ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா, சார் இவ்வளவு சாஃப்டா இருக்காரே சார், கஷ்டப்பட்டு வளர்க்கக்கூடிய பசுவிலிருந்து வரக்கூடிய பாலை கண்ணுக்குட்டிக்கே கொடுத்துடுறாரு, இவ்வளவு சாஃப்டா பாவியா இருக்காரே சார் அப்படின்னா, செற்றார் திரளழிய சென்று செருச் செய்யும், யாரேனும் அதர்மத்தின் வழியில் நடந்தால் அவர்களின் வீட்டின் வரை சென்று யுத்தம் செய்யக்கூடிய திரள் படைத்தவர். செற்றார் திரளழிய சென்று செருச் செய்யும், போர் புரியக்கூடிய வல்லமை பெற்றவர். போர் புரியறதுக்கு என்ன வேணும்? வாள் அம்பெல்லாம் வேணும், வீரன். சரி, இது என்னடா கண்ணா, AK-47 வேணும், பாம் வேணும். சரி, இருக்கட்டும். இப்போ என்னன்னா, இது வரைக்கும் வந்த பாசுரங்கள்ல ஏதாவது பாசுரத்துல ஆயுதம் சொல்லப்பட்டிருக்கா? கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன், சாரு உதைத்த சரமழை, ஆழி போல் மின்னி வலங்குறி போல் நின்றது இருந்து, அப்படின்னா இந்த ஆயுதங்கள்லாம் பகவானுக்கு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுல இந்த வேல்னு ஒரு ஆயுதம் வந்திருக்கே, இந்த வேல் முருகப்பெருமான் கிட்டதான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இந்த வேலும் அத்தனை ஆயுதங்களும் பெருமாள் கிட்டே இருக்கு, சக்கரத்தாழ்வார் கிட்ட அத்தனை ஆயுதங்களும் உண்டு. ஆயுதா ஆயுதேஸ்வரா அப்படின்னு அத்தனை ஆயுதங்களும் இருக்கு. இந்த வேல் பின்னாடியும் வரும், எங்க வரும் பின்னாடி? வகை கெடுக்கும் நின் கையில் வேல். வெரி குட். விஷ்ணு புராணத்துல விஸ்வகர்மா தான் சூரியனுடைய அந்த சூட்டை வாங்கி அதிலிருந்து செய்யப்பட்ட ஆயுதங்கள் அநேகம். அதுல ஒன்னு சுதர்சன சக்கரம், இன்னொன்னு சிவபெருமானுடைய சூலம், மத்தொன்னு கார்த்திகேயன் கையில இருக்கக்கூடிய வேல். அதனால இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இங்க சொல்ற செருச்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத. சரி, இவ்வளவு இவர் போய் யுத்தம் பண்ணிருக்கிறே, குற்றம் ஒன்று இல்லாத, ஒரு குற்றம் கூட இல்லாத, ஒரு தவறு கூட இழைக்காமல், குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. கோவலர்த்தம், அங்க இருக்கக்கூடிய கோவலர் பெரிய யாரோ ஒரு பெரியவர் ஒருத்தருக்கார், அவருடைய பொற்கொடியே, அவருக்கு பெண்ணாக பிறந்தவளே. கோவலர்த்தம் பெண்ணே அப்படின்னு சொல்லாம என்ன சொல்லியிருக்கா? பொற்கொடியே. பொண்ணுனா என்ன? கோல்டு. கொடினா என்ன? லதை. கிரீப்பர். கிரீப்பர்னா என்ன? பொண்ணுக்கு இலையெல்லாம் இருக்க. கொடினா என்னன்னா, கொடி என்பது இடுப்புக்கு லட்சணம், அவ்வளவுதான். சிரித்திருக்கும். நம்ம மென் அண்ட் விமென்க்கு ஜென்ரலி பாடி பில்டிங் ப்ராசஸ்லாம் இடையில ரொம்ப சிரித்திருக்க வேண்டும். பொற்கொடியே. அடுத்தது அந்த பெண்ணை இன்னும் பாடுறா. அப்போ முதல்ல கோவலரை பாடியாச்சு, அப்பாவை பாடியாச்சு. அப்பா தான் வந்து சண்டை போடுவார், மாடுலேருந்து பால் எடுத்துட்டு கண்ணுக்குட்டி கொடுத்துட்டு பாக்கியை தான் அவர் புதிப்பார். இதெல்லாம் பெரியவரை பற்றி சொல்லியாச்சு. இப்போ அவருடைய பெண்ணை பற்றி சொல்கிறான். என்ன சொல்கிறானா, புற்று அரவு அல்குல் புனமயிலே. மயிலை போல் கழுத்து இருக்கக்கூடியவள். பொற்கொடியேன்னு சொன்னதனால் இடுப்பு, கழுத்து, மயில் கழுத்து அவ்வளவு அழகா இருக்குமா? மயில் கழுத்தை நீ பிடிச்சிருக்கியோ ஸ்ரீவர்தன், பிடிச்சிருக்கியா? பிடிச்சதுல பிடிக்கலாம் கூடாது, சும்மா சொல்ல கேட்டேன். அதனால அந்த கழுத்து மயில் கழுத்து போல் இருக்கக்கூடியவள். அதனால இந்த இடத்த சொல்ற புனமயிலே. சரி, மயில் அழகாக விரித்திருக்கும் தன் தோகையை, அது போலே விரித்திருக்கக்கூடிய பெண்ணே அப்படின்னு வச்சுக்கலாம். புற்று அறவு அல்குல், ஒரு பாம்புக்கு இருக்கக்கூடிய பராமண்டலம், எப்படி வெளியில வந்து இப்படி பட்டுன்னு விரிக்குமோ, எப்படி துவாரத்துக்குள்ள போகும்போது அடக்குமோ, அதுபோல் பெரிய செஸ்ட், அதாவது செஸ்ட்ன்னு சொன்னா எப்படி சொல்லணும்னா, ஷீஸ் வெரி வெல் பில்ட், ஸ்ட்ராங்லி பில்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய பெண். நம்ம எல்லாம் மால் நரிஷ்டா இருக்கக்கூடாது, அதனாலதான் அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடணும். நம்ம விஷ்ணு, உனக்கு பாவக்காயெல்லாம் பிடிக்குமா? பாவக்காய் பிடிக்கும். அப்புறம் வேற என்ன, வேற என்ன பிடிக்கும் உனக்கு? கேரட் பிடிக்கும். இல்லை, ஹெல்த்தியாக பிடிக்கும், பிடிச்சிருக்கு விஷ்ணுக்கு. நம்ம ரோஷனுக்கு என்ன பிடிக்கும்? டொமேட்டோ. இது ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குடா, இப்போ போய் டொமேட்டோ பிடிச்சிருக்குங்கிறியே. வேற என்ன பிடிக்கும் உனக்கு? பீன்ஸ் பிடிக்கும். ஆ, அப்புறம் நம்ம சர்வேஷ்க்கு பத்தியா பாயிண்ட் பிடிச்சுட்டோம். அதனால தான் உனக்குன்னு ஒரு பாசனம் இருக்குது, லேடிஸ் ஃபிங்கர் பாசனமாக இருக்குது. அதனால என்ன சொல்கிறார், புற்று அரவு அல்குல் புனமையிலே, அங்கே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இவ்வளவு லட்சணங்கள் இருக்குன்னு சொல்ற. போதரார் எழுந்து வருவாயாக, அந்த பெண் எழுந்து வர சொல்றார், சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து
தொடர்ந்து இந்த பெண்ணை எழுப்புறதுக்கு சுற்றத்து தோழிமார், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்த்தால அலாம் வச்சுன்னு எழுந்து வந்திருக்கா. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து ஓ வாசல்ல வந்து யார பாடிட்டு இருக்கோம். ஒருவேளை அந்த பெண் வந்து நம்மளதான் பாடுறதா நினைச்சிட்டு இருக்க போறாளோ, இல்ல இல்ல உன்ன பாட வரலம்மா, நீயும் எங்களோட வந்தியா, நம்ம முகில்வண்ணனை பாட போறோம். முகில்வண்ணன் பேர் பாட அழகான மயில் பீலியை தரித்திருக்கக்கூடிய எம்பெருமான். மயில் பீலியை எந்த பெருமாள் தரிச்சுட்டு இருக்காரு? ஆனா இவங்க முதல் பாசுரத்துல யாரு சொல்றா? நாராயணன். நாராயணனுக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம்? அவதாரம். அதனால நாராயணனுடைய அவதாரம் கிருஷ்ணர். ரொம்ப கிருஷ்ண பக்தியில் இருக்கக்கூடிய என்ன பண்ணுவா தெரியுமோ, கிருஷ்ணர் தான் அந்த நரசிம்மரா பிறந்தார், கிருஷ்ணர் தான். அந்த மாதிரி பல பேர் சொல்லியிருக்கா, பிரளய பயோதி ஜலே கேசவான்னு ஜெயதேவர் எடுக்கும் போது இவர் தான் எல்லா அவதாரங்களும் பண்ணார். முகில்வண்ணன் பேர்பாட கருத்திருக்கக்கூடிய மேகங்களில் இருக்கக்கூடிய நிறத்தை ஒத்தவன் என்பெருமான். அதனால முகில்வண்ணன் பேர்பாட, இது வந்து பேர்பாட பேர்பாட ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. ஏன் பேர்பாடி பேர்பாடினா, அந்த பெருமாள் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியாது. நாமே எங்கிருந்தாலும் கிட்டி நின்று உதவுவது நாமம். நாமையை காட்டிலும், நாமத்தை உடையவனை காட்டிலும் நாமத்துக்கு தான் சிறப்பு. இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிலே அப்படின்னு பிழலோகாச்சாரியர் எடுக்கிறார். அதனால இந்த நாமம் தான் ஒரு பெரிய சிறப்புடையது. அதனால இந்த இடத்த சொல்ற முகில்வண்ணன் பேர்பாட, ஆனா இவ்வளவு நான் பேசிட்டு இருக்கேனே, நீ ஏதாவது கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்குறியோ, எட்டி பார்த்த ஆண்டாள், அசையவே இல்லை, பேசவே இல்லை. சிற்றாதே, பேசாதே, என்னடி அசைய மாட்டேங்கிற ஒரு வார்த்தை, பேச மாட்டேங்கிற செல்வ பெண்டாட்டி அப்படின்னா ஒரு செல்வந்தனுடைய அந்த பெண்ணே. அதே சமயத்தில் என்ன செல்வம் அவகிட்ட இருக்கக்கூடியதுன்னா, நான் செல்வம், நான் பேசக்கூடியவோ, அப்பேற்பட்ட பெண்ணே நீ யூஸ் பண்ண மாட்டேங்கிறீ. இல்லையா, டீச்சர் என்ன கேட்பா, நீ தான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கேப்பா, ஏன் நன்னாவே படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பா. அப்படின்னா என்ன, நன்னா படிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சிருக்கா, அப்படி சுமாராகவே அந்த குழந்தை இருக்கானா என்ன தெரியாது. அதனால செல்வ பெண்டாட்டி, செல்வ செல்வமும் வாக் சாமர்த்தியமும் படைத்தவளே, எற்றுக்கு உறங்கும் பொருள். நீ எதுக்காக தூங்குற? எனக்கு அர்த்தால எழுந்து ஏதாவது பாய்சன் கீசன் சாப்பிட்டியா, ராத்திரி ரொம்ப சாப்பிட்டுட்டியா, நல்லா தட்டு ஃபுல்லாக போட்டு சாப்பிட்டியா, அதனால தானே தூக்கம் வரும், எதனால் இப்படி தூங்கிட்டு இருக்கே நீ அப்படின்னு கேட்கின்றாள். எற்றுக்கு உறங்கும் பொருள், நீ எதுக்கு ஒண்ணு பேச மாட்டேங்கிற, பதில் சொல்ல மாட்டேங்கிற, ஏன் இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கேனே தெரியலேங்கிற. இதுல நன்னா கவனிங்க, பசு என்று சொல்லப்பட்டு, இதே அடுத்த பாசனம் நம்ம 12 பார்க்கும்போது எருமைன்னு சொல்லப்படும். இந்த பசுக்கு ஒரு தன்மை உண்டு பகவத் அவதாரங்கள்ல, இதை எதோட ஒப்பிடலாம், அவதாரங்கள்ல எதோட ஒப்பிடலாம், மத்ஸ்யாவதாரத்தோட ஒப்பிடலாம். ஏன் மத்ஸ்யாவதாரம்? அதாவது வந்து தாய் மீன் வந்து என்ன பண்ணும், வயிறெல்லாம் நெருஞ்சிடும். அப்படின்னா குட்டி மீன் வந்து லைஃப் ஃபுல்லாக ஒன்றுமே சாப்பிட வேண்டாம். அதான் இப்போது அம்மா வந்து குட்டி மீனை பார்த்தோன்னா குட்டி மீனுக்கு வயிறு ஒப்பிடுறது. அப்புறம் லைஃப்பில் குட்டி மீன் ஒன்றுமே சாப்பிட வேண்டாமா, அன்னைக்கு மட்டும் ஒன்று சாப்பிட வேண்டாமா? அப்படின்னா தினமும் அந்த தாய் மீன் பார்த்தோன்னா தினம் அது ஒன்றுமே சாப்பிட வேண்டாமா? வளரும். இது வந்து நல்ல பாவனை, மீனாட்சின்னு அம்பாளுக்கு கூட அதெல்லாம் பேர் உண்டு. என்ன அர்த்தம்னா, இது புரிஞ்சுக்கணும், குட்டி மீனுக்கும் சாப்பாடு தேவை. ஆனா பாவனையால் சாப்பாடுனா என்னன்னா, இப்போ சின்ன பாப்பா ஒரு 2-year-old பேபி, அது அழகு அழுத உடனே அவ அம்மா அந்த பக்கமா போறா. அவ அம்மா போன உடனே அதுக்கு இன்னும் பசி எடுக்கும். ஆனா அம்மாவை பார்த்தோம்னா அதுக்கு பாதி பசி அடங்கினா மாதிரி இருக்கும். அப்போ அது அடங்கிடும், பசி அடங்கிடாது. அப்படி பார்த்தா நம்ம அம்மாவும் நம்மள அப்படியே இப்படி பார்த்தோம்னா சர்வேஷ் அப்படின்னு பார்த்தோம்னா வயர் ஃபுல்லா மேகியா ரொம்பிடும். அப்படி அப்படியே ரோஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வயர் ஃபுல்லா பாஸ்தா. கிச்சன்ல போய் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், கிச்சன்ல அழகா பொம்மை எல்லாம் வச்சு, கொலு பொம்மை எல்லாம் வச்சு விடலாம், கிச்சன்ல அது போகவே வேண்டாமே. பாவனையால் எப்படி ஒரு தாய் பசு கண்ணுக்குட்டியை பாவனையால் நினைச்சு வயிறை நிரப்புறதோ, அது போல் தாய் மீன்.
அதனால இந்த பசுன்னு சொன்னது பகவானுடைய மத்ஸ்யாவதாரமாகவும் கொள்ளலாம். ஏன்னா நரசிம்மரை பாடியாச்சு, வாமன திருவிக்ரமரை பாடியாச்சு, ராமாயணத்தை நினைச்சாச்சு, கிருஷ்ணாவதாரத்தை தான் பாடிட்டு இருக்கா. அப்படின்னா இவள் பாடுவதே பூமாதேவியானபடியால் வராக பகவான் அந்தர்கதம். அப்படின்னா இந்த இடத்துல மத்ஸ்யாவதாரத்தை நினைத்ததாக கொள்ளலாமா? கொள்ளலாமா? Dear Astika reader, I'm happy to be authoring a two-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. Namaskaram. Namaskaram, Astikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland and Wellington, between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.